அடுத்து திரும்ப அதே மாதிரி தான். அடுத்த சப்ஜெக்ட் இது வந்து வெட்டு மாந்திரிகன் பேர். இதுக்கு பேர் வெட்டி சாய்க்கிறது. இது எலுமிச்சம்பழத்தை வைப்போம், தேங்காய் வெட்டிங்க, அடுத்து எலுமிச்சம்பழத்தை வெட்டுறோம், அதே மாதிரி தான் ஒரே வெட்டு. இதே மாதிரி மந்திரம் ஜெபம் பண்ணுறீங்க, 108 முறை ஜெபம் பண்ணால் போதும், ஒரே நல்ல வேலை செய்யும். உங்களுக்கு எதிரியோட பலம் அதிகமாக இருந்ததுன்னா 11 நாள், 21 நாள், 41 நாள் மந்திரம் ஜெபம் பண்ணி ஒரே வெட்டு. வெட்டி வாசலில் தூக்கி போட்டினா அதோட அவன் காலி. காலினா பிரச்சனை காலி, ஆள் காலி இல்லை. உங்கள் வீட்டு வாசலில் அவன் வாசலில் போட்டுருவாங்க. போடலாம், தப்பு கிடையாது. 43வது பக்கம் அடுத்து வராகி மந்திரம். இதுவும் அதிகபட்சம் 3 நாளில் வேலை செய்யும். காட்டு பன்றியோட தலை வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நான் தானா இறந்தது, அது அந்த அத்திமர பெட்டி செஞ்சு வச்சுக்கலாமா? காட்டு பன்றி தலை அந்த எலும்பெல்லாம் வச்சுக்கிறது வந்து மன சட்டப்படி தப்பு. அப்ப ஆமா, அப்புறம் அவங்க ஆப்பு தான். காட்டு பன்றி கொழுப்பு எல்லாமே இருக்குது. இப்போ வராகிக்கு நினைக்கிறேன், என்னன்னா உங்களுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, அது கொஞ்சம் வராகியமாக வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது நல்லா தெளிவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, வனத்துறைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே பயன்படுத்தாதீங்க. அது பயன்படுத்தினா உங்களுக்கு தான் பிரச்சனை. இல்லை சார், இயற்கையாக உள்ளதை எடுத்துக்கலாம்ல. இயற்கையாக உள்ளதோ செயற்கையாக உள்ளதோ சில விஷயங்கள்லாம் கட்டுப்பாடுகள் இருக்குது. உங்களுக்கு அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு வேணால் அதை பயன்படுத்திங்க. சரிங்க. அடுத்து 43 வராகி மந்திரம். இதுவும் 3 நாளில் வேலை செய்யும். இதையும் வச்சு அஷ்டகர்மம் பண்ணலாம், குறி சொல்லலாம், மாந்திரத்தில் விளையாடலாம். மாதிரி நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோம் அத்தனை இதில் செய்யலாம். இது 3 நாள் தான் வேலை செய்யும். 11 நாள், 48 நாள் தொடர்ந்து ஜெபம் பண்ணும்போது இதோட பவர் வேறு மாதிரி இருக்கும். ஜெபம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வராகி பூஜை எப்படி பண்ணுங்கிற முறை வந்து முதல் பக்கத்தில் இருக்கும். மந்திரத்தை மட்டும் இந்த மந்திரத்தை வச்சு பூந்து விளையாடுங்க, இல்லை சந்தேகம் இருக்கா? அடுத்து 44. அடுத்து திருடனை வந்து மாரணம் பண்ணுறது. திருடனை மாரணம் பண்ணலாம், ஸ்தம்பனம் பண்ணலாம், திருடனுக்கு தண்டனை கொடுக்கலாம். யாராவது திருடன் இவன் தான் திருடனான்னு நினச்சி அவனை நினச்சி மந்திரம் சொல்லலாம். திருட யாருன்னே தெரில, ஒரு பொருளை திருடிட்டு போயிட்டான், அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்து அவனை கை காலம் முடக்கி போட்டு அவனை போகிற திருடின பொருளை திருப்பி கொடுக்க வைக்கவும் இந்த மந்திரத்தை இங்கே பயன்படுத்திக்கலாம். இதுவும் ஒரே நாளில் வேலை செய்யும். 40 நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்யும். 40 நாள் போட்டிருக்கிறது வந்து அதோட வீரியம் அதிகமாக இருக்கிறதுக்காக. இதுவும் ஒரே நாள்லேருந்து 3 நாள் ஜெபம் பண்ணிக்கலாம், 1 நாள் ஜெபம் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன திருட்டம் இருந்தால் 1 நாள், பெரிய திருட்டம் இருந்தால் 3, 7, 12, 11, 21, 41, 42 ஜெபம் பண்ணிக்கலாம். எவனா திருடினானே அவள் தான், முட்டை மந்திரிக்கெல்லாம் கிடையாது, ஒன்லி மந்திரம் தான், போட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 45வது பக்கம் வந்துருங்க. இந்த திருடை வந்து எப்படி பிரயோகம் பண்ணுறதுங்கிறது இதில் இருக்கும். இந்த பிரயோக முறை பின்னாடி இருக்கும். இந்த திருடு போனவங்களுக்கு எப்படி இந்த பிரயோகம் பண்ணுங்கிறது பின்னாடி இருக்கும், அது உள்ள மாதிரி பண்ணுங்க. வாராகி இது வந்து வாதாகின்னு போட்டிருக்கு, அதை வாதாகின்னு படிக்கணுமா இல்லை வாராகின்னு படிக்கணுமா? வாதாகி இல்லை, வாதகி. வாதகி, வாதகி எவனா இருந்தாலும் காலி. காலினா ஆள் காலி கிடையாது, நமக்கு வர பிரச்சனைகள் காலி ஆகிடும், எதிரி அடங்கிடுவோம், அதான் காலி. டெய்லி 9 முறை இந்த சூரிய நமஸ்காரம் காலையில் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணினா விசேஷம், டெய்லியும் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஏன்னா டெய்லியும் எவனாவது நமக்கு வந்து 7.5 கொடுக்க வந்துட்டு தான் இருப்போம். அதனால் டெய்லி இந்த மந்திரத்தை சூரியனை பார்த்து 9 முறை ஜெபம் பண்ணால் போதும். எதிரி எங்கே இருக்கான்னு நீங்கள் தேடணும், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வேலை செய்தா இல்லையாண்ணா மந்திரம் சொல்லி தண்ணி ஏற்று தர்ப்பணம் பண்ணுங்களா குருஜி? சும்மா கையில் மந்திரம் ஜெபம் பண்ணிட்டு சூரியனை பார்த்து மந்திரம் ஜெபம் பண்ணிட்டு தண்ணியை கீழே அப்படியே சூரியனை பார்த்து விட்டணும், அவ்வளோதான். எதிரி நினச்சி இதை பண்ணணும். மந்திரம் சொல்லும் போது சூரியனை பார்த்து அந்த தண்ணியை கையில் எடுத்துட்டு மந்திரத்தை 9 முறை சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம கீழே விட்டணும். எந்த எதிரி நினச்சி சொன்னாலும் சரி, இல்லை ஒரு எதிர்ப்பு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரே நாள் தான். 108 உரம் கிடையாது, 44 உரம் கிடையாது, 94 உரம் கிடையாது. அச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் நேதாச்சு அச்சு ஒரே காலி பண்ண போகிறீங்க.